அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற் கீழே அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து சங்கம் இருப்பார்போல் வந்து தலைப்பேதோம் கிங்கிணுவை செய்த தமரை பூபோலே கிங்கிணுவை செய்த ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். எங்கள் மேல்சாபம் இழிந்து, ரொம்ப அழகான ஒரு வாக்கியம் இது. உலகத்தில் நாம் எல்லாருமே அவர்களுடைய திருஷ்டி பட்டிருத்தோம், அதனால் எனக்கு இப்படி கஷ்டம் வந்தது, இன்றைக்கி காலையில் அவர்கள் முகத்தில் முழித்தேன், அதனால் எனக்கு பிரச்சனை வந்தது, இப்படியெல்லாம் நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம். பகவான் அழகான கண்களை கொண்டு நம்மளை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கான். அதை தாண்டி நமக்கு ஒரு கெடுதல் சம்பவிக்க வாய்ப்பே கிடையாது, மனசு தான் காரணம். அதனால் என் மேலே ஒரு சாபமும் இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஒரு கவலையும் இல்லை, எனக்கு ஒரு வியாதியும் இல்லை. நான் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக, திருப்தியாக, ஆனந்தமாக, அப்பாடான இருக்கேன்னு மனசில் சொல்லிகிட்டே வாங்குவோம். பழசெல்லாம் போகட்டும், நிறைய பழசு நடந்திருக்கு, அதெல்லாம் அனுபவங்கள். நேற்றைய தவறுகளில் பாடம் கற்றுக்கணும், அந்த பாடத்திலேருந்து நாம் திருந்திக்கணும். அதுக்கு தான் இன்றைக்கு இன்று அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. நேற்றைய தவறுகளை இன்று திருத்தி கொண்டு ஆனந்தமாக வாழ்ந்தால் நாளைய வாழ்க்கை சுகமாகவே இருக்கும். அதனால் எனக்கு இந்த சாபம் இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது. எங்கள் மேல் சாபம் இழிந்து இனி ஒரு கவலை இல்லை, இனி ஒரு பயம் இல்லை, இனி ஒரு பிரச்சனை இல்லை, இனி ஒரு சந்தேகம் இல்லை, இனி ஒரு குழப்பம் இல்லை, இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நிம்மதியே, இனி எல்லாம் ஆனந்தமே, இனி எல்லாம் வெற்றியே. வாழ்க்கை அள்ளி அள்ளி கொடுக்கறது, பகவான் ஜோராக அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனந்தமாக அனுபவிப்போம் இருக்கும் நாள் வரைக்கும். ராதே கிருஷ்ணா. ஜெய் ஹிந்த். பாரத் மாதா கி ஜெய். ராதே கிருஷ்ணா.